ரவி ஞாபகமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போன்லயே சொல்லிட்டான். ஆனா பாலு எப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைய ஆரம்பிச்சானோ அதுல இருந்து அவனை கவனிச்சியா நீ? நம்ம பிள்ளை ஹீரோ மாதிரி இருப்பான்னு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப அவன் அப்படியா இருக்கான்? சரியா சாப்பிடாம தூங்காம பித்து பிடிச்சவன் மாதிரி தெரியறான். அவன் பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ண காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ பேருக்குன்னு ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு போறான். அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தன்னளவுல தெளிவா இருந்தா தான் மற்றவங்களை பத்தி யோசிக்க முடியும். அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி. குழப்பத்திலையும் மன கஷ்டத்திலையும் இருக்கிறவன் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு எப்படிமா எதிர்பார்க்க முடியும்? எங்க நான் வேணா அவனுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? வேண்டாமா. அவனுக்கே ஞாபகம் வந்து சொன்னா சந்தோஷம். நீ அதை பத்தி சொன்னேன்னு வச்சுக்க. ஐயோ அப்பா பர்த்டே கூட மறந்துட்டோமேன்னு அவன் ரொம்ப சங்கடப்படுவாம்மா. இருக்கிற வேதனை போதாதுன்னு நாம வேற ஏன் அவனை கஷ்டப்படுத்தணும்? ஏங்க உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாங்க? இல்லம்மா. இந்த பிரச்சனை அவனை அவனாவே இருக்க விடலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த நிலைமை எப்ப மாறுமோ தெரியல. ராஜி நான் கடை தெரு வரைக்கும் போறேன். ராத்திரிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. எதுக்கும் பழங்கள் இருந்தா மட்டும் வாங்கிட்டு வாங்க. பழங்களா? எதுக்குமா? என்னங்க கொஞ்ச நாளா நம்ம வீடு ரொம்ப இறுக்கமா இருக்குங்க. பெருசா சிரிக்க கூட வேண்டாங்க. ஒரு சின்ன சந்தோஷத்து கூட வழி இல்லாம போயிடுச்சு. பிள்ளைங்களும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வரும்போது அவங்க மனசு கொஞ்சம் மாறும் இல்லையா? அதுக்காக தாங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சரி. அதிகாரத்தோடையும் விளையாடுனா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். நிறைய கேஸ்ல நாம பாத்திருக்கோமே. நான் இல்லன்னு சொல்லல மேடம். ஆனா அந்த கேஸ்ல எல்லாம் ஒரு பாயிண்ட்க்கு மேல அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கைய தூக்கிடுவாங்க. ஆனா இவங்கெல்லாம் அடங்கவே மாட்டேங்கிறானுங்க. காலரு கீச்சைன் ஒவ்வொரு ஆதாரத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க மேடம். இப்படியே போனோம்னா நாம இந்த கேஸ்ல தோத்துறோம்னு பயமா இருக்கு மேடம். ஒரு போல்டான போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. சூழல தான் மேடம் இப்படி எல்லாம் என்ன பேச வைக்குது. அந்த நாலு பேரும் தான் கிரிமினல்ஸ் நல்லாவே தெரியுது. ஆனா அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாம கைய கட்டிட்டு நிக்கிறப்ப ரொம்ப டார்ச்சரா இருக்கு மேடம். எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த நாலு பேரை நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணணும் போல இருக்கு மேடம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மோகன் சார். குற்றம் நடந்திருக்கிறத அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கிறது தான் நம்ம வேலை. தீர்ப்பு வழங்குற அதிகாரம் நம்ம கையில இல்ல. நான் அதை ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா அந்த அதிகாரம் யாரு கையில இருக்கோ அவங்க நம்மள சுதந்திரமா விடலையே மேடம்.
ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் 100 குற்றவாளிகளை தப்ப விட்டுருக்கோம். 100 குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காக ஒரு நிரபராதி மாட்டிக்கிறதுல என்ன தப்புன்ற? ஹலோ சார், நம்ம நாட்டு சட்டத்தோட அடிப்படையை நீங்க க்வெஸ்சன் பண்றீங்களே. இந்த ஆர்குமெண்டே அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணாவுக்கு எதிரா ஒரு வலுவான ஆதாரம் தான் நமக்கு இப்ப தேவை. உங்க ஆவேசத்தையும் கோபத்தையும் அத கொண்டு வரதுல காட்டுங்க. எஸ் மேடம், ஆக்சுவலா அத பத்தி பேசுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஒரு டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு எப்பவுமே நேர்வழியில போயிட்டு இருக்க முடியாது. ஆமா, சில சமயங்கள்ல நம்ம குறுக்கு வழியில போக வேண்டிய சூழ்நிலை வரும். நானும் இப்போ அதைத்தான் பண்ண போறேன் மேடம். அதுக்காக உங்க பர்மிஷன் எனக்கு வேணும் மேடம். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அந்த 4 பேருக்கு எதிராக நாங்க எந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் அவங்க அழிச்சிராங்க மேடம். நாம அந்த 4 பேர்ல ஒருத்தனை அந்த ஆதாரமா மாத்திட்டா? How is it possible? நான் தான் தப்பு பண்ணேன்னு எவனாவது ஒத்துக்குவானா? ஒத்துக்க வைக்கணும் மேடம். அதான் எப்படின்னு கேக்குறேன். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிச்ச பழமொழி என்ன தெரியுமா மேடம்? அடி உத உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கறதுதான். No, I can't accept this. எனக்கு தெரியும் மேடம், நேர்வழியில ஆதாரத்தை கொண்டு வரணும், அத கோர்ட்ல நீங்க வாதாடி நிரூபிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப செஞ்சு பார்த்தாச்சு மேடம். அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். ஏ ரூட்ல என்ன போக விடுங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க இததான் செய்ய போறீங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? நான் உங்க சம்மதத்தோட இறங்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். நான் எந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் நீங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறது நீங்க தான். நீங்களே கன்வின்ஸ் ஆகலைன்னா என்னால கான்பிடண்டா இறங்க முடியாது மேடம். நான் கன்வின்ஸ் ஆவறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பிளான் என்னன்னு நீங்க என்கிட்ட சரியாவே சொல்லலையே. ஓகே, லீகலா எந்த பிரச்சனை வந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். ஆ ஓகே மேடம். பாலு அப்பா வாப்பா. நீயும் தட்டு எடுத்துக்கோ, நீயும் உட்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. எனக்கு பசி இல்ல மாமா. யாருமா பசிக்கு சாப்பிடுறா? அது ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் உடம்புல தெம்பு வேணுமா, அதுக்காவது கொஞ்சமாவது சாப்பிடுமா. விஜி, மாமா சொல்றாருல்ல, உட்காருமா. ராஜி, உனக்கு வேற சொல்லணுமா, நீ உட்காருமா. போதும் போதும், இதுவே போதுமா. பாரு, thank you.
பாலு, ஸ்வீட் சாப்பிடு. விஜி, நீயும் சாப்பிடு. ரெண்டு பேரும் கோர்ட்ல நடந்ததே நினைச்சுக்கிறீங்களா? மறக்கக்கூடிய ஒரு விஷயமா பாது. ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட தான் கோர்ட்டுக்கு போறோம். ஆனா கடைசியில நாங்க தான் தோத்துட்டு திரும்ப வரோம். தூக்கிறது கூட இப்ப பழகடிச்சுப்பா. ஆனா விசாரணை முடிஞ்சு திரும்ப வரப்ப அவங்க பாக்குற பார்வை இருக்கு, அதைத்தான் எங்களால தாங்கிக்க முடியல. வர கோவத்துக்கு அவங்களை அப்படியே வெட்டி போட்டுலாம் தோணுது. ஆத்திரப்படாதப்பா, இந்த மாதிரி சமயத்துல தான் நாம பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கணும்பா. பொய்யோட வெற்றி ரொம்ப நாள் நிலைக்காது. தாமதமா வந்தாலும் உண்மையோட வெற்றி தான் நிரந்தரமா நிற்கும். அன்னைக்கு அவங்கள பார்த்து நீங்க சிரிக்க வேண்டாம், இந்த ஊரே சிரிக்கும். கற்பனையிலதான் மாமா எல்லாமே இப்படி நடக்கும். எது நியாயம் எது தர்மங்கிறது இன்னைக்கு பணம் தான் முடிவு பண்ணுது. அதோட போராடி நாம ஜெயிக்க முடியாது. அந்த நிஜத்தை நம்ம ஏத்துக்கணும், இல்ல செத்து போயிடணும். ரெண்டுத்துக்கு நடுல மாட்டிட்டு தவிக்கிற நரக வேதனையா இருக்கு மாமா. விஜி, சாப்பிடுறப்ப அழக்கூடாது, கண்ணு தொடச்சுக்க. இது பாருமா, எல்லாமே நமக்கு இப்போ எதிராக நடக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக மனசு விட்டுறக்கூடாது. இங்கே அங்கேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது நம்ம விஷயத்திலையும் நடக்கும். எப்படிப்பா நடக்கும்? அந்த பொறிக்கு பசங்க பண்ற பாலு, இந்த பேச்சு இதோட விடுப்பா. நாள் முழுக்க கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு திரியறீங்க. சாப்பிடுற இடத்துலயே அதையே நினைக்கணுமா? கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் மறந்துருங்க. சாப்பிடு. சாப்பிடுமா ரஜி? நீயும் சாப்பிடு. இன்னொரு ஸ்வீட் வெச்சுக்கப்பா. இல்ல வேணாம் போதும். விஜி உனக்கு. Thank you.
செய்யணுங்க. என்ன ராஜி, தூங்கலையா? தூக்கம் வரலங்க. ஏன்? போன வருஷம் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. பேரம் பேத்தின்னு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஆனா இப்ப பக்கத்துல யாருமே இல்லையங்க. இந்த வீடு துக்கம் விழுந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால்தான் இப்படி எல்லாம் நடக்குது. அடுத்த வருஷம் பழையபடி நிலைமை மாறும், கவலைப்படாத. எனக்கு ஆறுதல் சொல்றது இருக்கட்டுங்க. நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? அது பொழுதுபோக்குல சும்மா அப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா? டிவியே ஓடல, தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா? அது வந்து சமாளிக்காதீங்க. என்ன பார்த்துட்டு அவசர அவசரமா கண்ணை தொடச்சத நானும் பார்த்தங்க. நானும் மனுஷத்தனமா, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் நான் படுற வேதனையை நான் அனுபவிச்சுத்தானே ஆகணும். பாலு வாழ்த்து சொல்லலைன்னு தானே வருத்தப்படுறீங்க? இல்லம்மா, நான் தான் அப்பவே சொன்னேனே, பாலுவும் விஜயும் இப்ப இருக்கிற உலகத்திலயா இருக்காங்க? எல்லாமே வேதனை, கோபம், வெறுப்பு, இதுதானே அவங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கு. இவ்வளவு பிரஷர் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்த்து சொல்வாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப அநியாயமா. அப்ப எதுக்குங்க கண் கலங்கினீங்க? ரவியும் வித்யாவையும் நினைச்சுக்கிட்டேம்மா. அவங்க வெளியூர்ல இருந்தா கூட பரவாயில்ல, பக்கத்துல தானே இருக்காங்க. ஆனா நேர்ல வந்து வாழ்த்து சொல்லணும்னு அவங்களுக்கு தோணாம போச்சு. நாம அவங்களுக்கு ரெண்டாம் பட்சம் ஆயிட்டோமோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லங்க, பிள்ளைங்க நம்ம மேல இருக்கிற வருத்தத்தில் அப்படி இருக்காங்க. கொஞ்ச நாள் எல்லாம் சரியாகி வந்துருவாங்க. அப்பா, 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 அப்பா. பலு, பலு, என்னப்பா, என்னாச்சு? பலு, எழுந்துரு, பலு, எழுந்துரு, ஏன் அழுதுட்டு இருக்க? பரவாயில்ல விடுப்பா, அழாத. இல்லப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. எந்த சூழ்நிலையிலயும் நான் அதை மறந்துருக்க கூடாதுப்பா. மறக்கிறது சகஜம்தான். அதுக்காக அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நீங்களும் சொல்லாம விட்டுட்டீங்களேமா. அப்பா சண்டை சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டாரு. ஸ்வீட் சாப்பிடும் போதாவது உனக்கு ஞாபகம் வரும் நினைச்சேன். எனக்கு கண்ணு மூடி கண்ணை திறந்தா அந்த கேஸ் ஞாபகம் தான் வருது. என்ன பண்ண போறோம், எப்படி அவங்கள ஜெயிக்க போறோம்னு மட்டும்தான் யோசிக்க முடியுது. வேற எதுவுமே யோசிக்க முடியல. என் மைண்ட்ல வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் அப்பாவோட பர்த்டேவையே மறந்துட்டேன். ஒரு கிஃப்ட் கூட நான் உங்களுக்கு வாங்கி தரலப்பா. எனக்கே என்ன நினைச்ச வெக்கமா இருக்கு, வெறுப்பா இருக்குப்பா. இத பாரு பாலு, என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல கண தொடங்க. இப்படி ஒரு பாசமான பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்கான். அதை விட கிஃப்ட் என்னடா வேணும்? இப்ப என்ன வேணும்? நீங்க என்ன விஷ் பண்ணணும் அவ்வளவுதானே? வாங்க வாங்க, இன்னும் நாள் முடியல. இப்ப கால விழுங்க, ஆசீர்வாதம் பண்றோம். நல்லா இருக்கணும்ப்பா. ஹாப்பி பர்த்டேப்பா. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா,
அண்ணன் அக்காலாம் வந்து உங்களை பார்த்தாங்களாப்பா? வாழ்த்த சொன்னாங்களா? காலையிலே சுமதியும் காவியாவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ரவியும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா. ஏன்பா, யாருமே நேரில் வரலையா? நாங்கள் இல்லைன்னா உங்களை நேரில் வந்து வாழ்த்திருப்பாங்கல்ல மாமா. எங்களால் தான் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுல்ல. அப்படியெல்லாம் இல்லைம்மா. நேரில் சொன்ன என்ன, ஃபோனில் சொன்ன என்ன, நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்த்து சொன்னால் அதுவே போதும். நான் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலப்பா. நீங்கள் இதை மனசில் வச்சு குழப்பிக்காதீங்க, போய் படுத்துக்குங்க, போங்க. சரிப்பா, நீங்கள் போய் தூங்குங்க. இல்லைப்பா, இன்னைக்கு அப்பா மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. போன வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் என் பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி சூழ்நிலை அமையும்ப்பா. எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கையோட போய் படுத்துக்கப்பா. சொன்னா கேளு, போ, போய் படுங்க. போபாலும்